வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கு கிளாஸில் பாலிட்டியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவர், அதாவது வைஸ் பிரசிடென்ட்னு சொல்லுவோம், அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான நபர். இவருக்கு அடுத்து நம்ம பிரதம அமைச்சரையும் பார்த்துடலாம். ஓகே, இந்த கிளாஸை பொறுத்தளவில் ரெண்டு முக்கிய நபர்கள், மத்திய அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய ரெண்டு முக்கிய நபர்கள் நம்ம பார்க்குறோம். அதில் ஏற்கனவே குடியரசுத் தலைவர் நம்ம பார்த்தாச்சு. அதனை தொடர்ந்து இந்தியாவுடைய ரெண்டாவது முக்கிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய துணை குடியரசு தலைவரை பற்றி இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட் அல்லது துணை குடியரசுத் தலைவர், அது குடியரசு துணைத் தலைவர்னு சொல்லலாம், துணை குடியரசு எப்படின்னு சொல்லலாம், அல்லது துணை ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி. ஓகே, துணை ஜனாதிபதி எல்லாமே இவர் தான். ஓகே, வைஸ் பிரசிடென்ட். இவரை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஆர்டிக்கிள் பாருங்கள், 63rd ஆர்டிக்கல். 63rd ஆர்டிக்கல் தான் எதை பற்றி சொல்லுது, நாட்டுடைய இரண்டாவது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை எடுத்து சொல்கிறது இதுதான். நாட்டுடைய முதலாவது உயர்ந்த பதவி அப்படிங்கும்போது தான் யார், குடியரசுத் தலைவர். முதலாவது அப்படின்னு சொல்லி கேட்டால் குடியரசுத் தலைவர், முதலாவது நாட்டின் முதலாவது உயர்ந்த பதவி என்பது குடியரசுத் தலைவர் அல்லது ஜனாதிபதி. ஜனாதிபதி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜனாதிபதிங்கிற தமிழ் வார்த்தை கிடையாது. ஓகே, அதனால் நம்ம பெரும்பாலான இடங்களை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயன்படுத்திக்கிறோம். 63rd ஆர்டிக்கல் தான் யாரை பற்றி சொல்லுது, துணை குடியரசுத் தலைவர் பற்றி சொல்லுது. இவர் தான் ரெண்டாவது உயர்ந்த பதவி, நாட்டுடைய இரண்டாவது உயர்ந்த பதவி வகிக்கக்கூடியவர் அப்படிங்கக்கூடிய பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 63. அடுத்து பாருங்கள், இந்த பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நம்ம வந்து பாரங்கி பண்ணிட்டோம். நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நாட்டிலிருந்து நம்ம வாங்கிட்டோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பதவியை பொறுத்தவரை எந்த நாட்டிலருந்து வாங்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து. ஓகே, துணை குடியரசுத் தலைவர் பதவி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து, அமெரிக்க நாட்டிலருந்து நம்ம வாங்கிட்டோம். யுஎஸ், அங்கே தான் வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க. ஓகே, தற்போதைய அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதியாக கூட யார் இருக்கோம்னா, தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட மதிப்பிற்குரிய கமலா ஹாரிஸ் அவர்கள் இருக்காங்க. கமலா ஹாரிஸ் அங்கே வந்து துணை அதிபராக இருக்காங்க. அங்கே வந்து அதிபர்னு சொல்லுவாங்க, குடியரசுத் தலைவர் வந்து அதிபர்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து குடியரசுத் தலைவர்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இங்கேயும் பிரசிடென்ட் தான், அங்கேயும் பிரசிடென்ட் தான். ஓகே, அங்கே வைஸ் பிரசிடென்ட் யார் இருக்குன்னா கமலா ஹாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவங்க. சொல்லப்போனால் அவங்களுடைய அந்த பூர்வீகங்கிறது மன்னார்குடி. ஓகே, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தான் அவங்களுடைய பூர்வீகம். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம், நம்ம இந்தியர்களுக்கே ரொம்ப ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து பிரதமராக, தற்போதைய பிரதமரான ரிஷி சுனக் அவர் கூட இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் தான். பாருங்க, இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட நிறைய பேர் அவங்களுடைய திறமையினால் உலக அளவில் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்க. கூகுள் நிறுவனத்துடைய சிஇஓவான மதிப்புக்குரிய சுந்தர் பிச்சை அவர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் மைக்ரோசாஃப்டுடைய அந்த சிஇஓ இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சத்ய நாதல் அவர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் தான். ஆனால் உலக அளவில் ஒரு முக்கியமான நபர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டியலில் இருக்கிறாங்க. அதில் ஒரு நபர் தான் கமலா ஹாரிஸ் அவர்கள். ஒரு பெண்மணியாக இருந்தாலும் அவங்களுடைய திறமையினால் உயர்ந்து இன்றைக்கி அமெரிக்காவுடைய துணை குடியரசு தலைவர், துணை அதிபர், துணை ஜனாதிபதி, வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு முன்னேறிருக்காங்க. மன்னார்குடி பூர்வீகமாக கொண்டவங்க இவங்க. ஓகே, இப்போ அமெரிக்காவில் தான் துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கக்கூடிய பதவி வந்து ரொம்ப புகழ்பெற்றது. அங்கே இருந்தால் நம்ம இந்த விஷயத்தை வந்து நம்ம பார்வை பண்ணிக்கிட்டோம், துணை குடியரசுத் தலைவர். ஆக்சுவலாக அமெரிக்காவை பொறுத்தளவில் குடியரசுத் தலைவருக்கு தான் பவர் அதிகமாக இருக்குது. இந்தியாவை பொறுத்தளவில் பிரதமருக்கு பவர் அதிகம். ஏன்னா நம்ம வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்றம் எப்படி, நம்மளுடைய சட்டம் எல்லாமே நம்மளுடைய அரசியலமைப்பில் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து பின்பற்றி இருக்கிறதுனால, நம்மளை ஆட்சி செய்தவர்கள் அவங்க, அதனால் அவங்களுடைய இதை நம்ம பின்பற்றுறோம். இங்கிலாந்தை பொறுத்தளவில் பிரதமருக்கு தான் பவர் அதிகம். அதனால் நம்ம வந்து நம்ம இந்திய நாட்டிலையும் பிரதமருக்கு தான் பவர் அதிகமாக இருக்குது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தளவில், அமெரிக்கா, ஸ்ரீலங்காலாம் பார்த்தீங்கன்னா, இலங்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் பவர் அதிகம். அதிபர்னு சொல்லுவாங்க அவங்க, குடியரசுத் தலைவருக்கு தான் பவர் அதிகமாக இருக்குது, அதாவது அதிபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, இலங்கையிலையும் பிரதமர் இருக்க தான் செய்தார், ஆனால் அவரை விட பவர் யாருக்கு இருக்குது, அதிபருக்கு இருக்குது. அதிபர் மீன்ஸ் அங்கே பிரசிடென்ட், நம்ம லாங்குவேஜ் சொன்னோம்னா பிரசிடென்ட் தான். ஓகேவா, குடியரசுத் தலைவர் நத்திங் பட் அதிபர் தான். அடுத்து பாருங்கள், தேர்தல் மற்றும் பதவி காலம். குடியரசுத் தலைவருடைய தேர்தல் எப்படி இருக்கும், அவருடைய பதவி காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். ஃபர்ஸ்ட் பாருங்கள், சட்டப்பிரிவு 66 தான், 66-1 சட்டப்பிரிவு 66-1 தான் எதை பற்றி சொல்லுது, துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் பற்றின அந்த விதிமுறைகள் எல்லாமே எடுத்து சொல்கிறது. 66-1 படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல், மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாரா, கிடையாது. குடியரசுத் தலைவருக்கு எப்படி நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்களா, கிடையாது. மறைமுக தேர்தல் தானே,
அதே மாதிரி தான் துணை குடியரசுத் தலைவருக்கும் மறைமுக தேர்தல் தான் நடக்கும். ஓகேவா? சட்டப்பிரிவு 61 படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல குடியரசுத் தலைவருக்கு எப்படி மறைமுக எலெக்ஷன் நடத்துறாங்க அதே மாதிரி தான் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க, துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? இப்போ க்வெஸ்சனில் கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்சனில் கூட எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பிரதமருடைய அந்த தேர்வு அப்படிங்கிறது நேரடி தேர்தல் முறை மூலமாக இருக்குது. ஓகேவா? அது இது குடியரசுத் தலைவரை பொறுத்துள்ள மறைமுக தேர்தல் முறை, துணை குடியரசுத் தலைவருக்கு என்னதான் மறைமுக தேர்தல் முறை தான். ஓகே, இந்த எலக்டோரல் காலேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, ஆனால் பிரதமர் அப்படி கிடையாது, மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்து பாருங்க, அப்போ அவர் வந்து 66(1)-ன் படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்து பாருங்க, பதவிக்காலம் முடியும் முன்னரே பணி துறப்பு அவர் ரிசைன் பண்ணிட்டார்னா, அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா, பணி நீக்கம் செய்யப்பட்டால், ஏதாவது ஒரு பிரச்சனை, அவரை பணி நீக்கம் இம்பீச்மெண்ட் பண்ணிட்டா கூட அவருடைய பதவிக்காலம் என்ன ஆகலாம், முடிவுக்கு வரலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை யார் அந்த பதவியில் இருப்பானா, மாநிலங்களவையுடைய துணை தலைவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் தான் துணை குடியரசுத் தலைவருடைய பணிகள் எல்லாத்தையுமே செய்வார். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கங்க, குடியரசுத் தலைவர் இல்லாத பட்சத்தில், குடியரசு, ஓகேவா, குடியரசுத் தலைவர் இல்லை அப்படின்னா இவருடைய பணி எல்லாத்தையும் யார் செய்வார்னா, துணை குடியரசுத் தலைவர் பண்ணுவார். ஓகேவா? குடியரசுத் தலைவர் ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லை காரணத்தினால லீவில் இருக்கார், ஓகே, ஏதாவது ஒரு வேறொரு விஷயமா அவர் வந்து அந்த பணிக்கு வர முடியலை அப்படின்னா, அவருடைய பணி எல்லாத்தையும் யார் செய்வார், துணை குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவார். பின்னாடி பார்க்கலாம், ஒரு 6 மாதம் காலத்துக்கு அவரால் மேக்ஸிமம் பண்ண முடியும், துணை குடியரசுத் தலைவர் அவருடைய பதவியில் இருப்பார். இப்போ துணை குடியரசுத் தலைவர் இல்லாமல் இருக்கார், இல்லைன்னா துணை குடியரசுத் தலைவர் அந்த போஸ்டிங் இன்னும் போடாமல் அந்த எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது, இன்னும் அந்த கேண்டிடேட் இன்னும் தேர்ந்தெடுக்காமல் இருக்காங்க. அப்போ புதிய துணை குடியரசுத் தலைவர் வர்ற வரைக்கும் யார் அந்த பதவியில் இருப்பா, புதிய துணை குடியரசுத் தலைவர் வர்ற வரைக்கும் யார் இருப்பான், மாநிலங்களவை இருக்கு இல்லையா, ராஜ்யசபா, மாநிலவை பேர் தான் ராஜ்யசபா, ராஜ்யசபா. ஓகே, மாநிலவை ராஜ்யசபா இருக்குது. இந்த ராஜ்யசபாவுடைய துணைத்தலைவர் ஒருத்தர் இருப்பார்ல, ராஜ்யசபாவோட துணைத்தலைவர், அவர் தான் துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றுவார். ஓகேவா? நீங்கள் க்வெஸ்சன் கேட்கலாம், மாநிலங்களவையுடைய துணைத்தலைவர் போய் துணை குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கார் சார், அதுக்கு மாநிலங்களுடைய தலைவரையே நீங்கள் துணை குடியரசுத் தலைவர் பதவியில் அவருடைய பணியை செய்ய சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்கலாம். நான் சொல்கிறது க்வெஸ்சன் கேட்கறது புரியுதா, மாநிலங்களவையுடைய துணைத்தலைவரை துணை குடியரசுத் தலைவருடைய பணியை செய்கிறதுக்கு சொல்கிறாங்களே, மாநிலங்களவையுடைய தலைவரை அந்த இடத்துல உட்கார வச்சு அவருடைய பணியை செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரலாம். ஓகேவா? டவுட் நியாயமானது தான், ஆனால் மாநிலங்களவைக்கு தலைவரே யார் தான், துணை குடியரசுத் தலைவர் தான். ஓகேவா? இப்போ டவுட் கிளியர் ஆச்சா, துணை குடியரசுத் தலைவர். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சனுங்க, இது கேட்டே இருப்பாங்க. அதாவது துணை குடியரசுத் தலைவருடைய துணை குடியரசுத் தலைவராக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாலே அவர் மாநிலங்களவைக்கு ஆட்டோமேட்டிக்காக தலைவராகிறார். ஓகேவா? இதுதான் இந்திய அரசியலமைப்பில் கொடுத்துருக்கூடிய முக்கியமான விஷயம். ஒருத்தர் துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டா அவர் துணை குடியரசுத் தலைவர் மட்டும் கிடையாது. ஓகேவா? அதோட சேர்த்து அவர் எதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக தலைவராகிறாரு, மாநிலங்களவைக்கும் தலைவராகிறார். ஓகேவா? புரியுதா? ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அடுத்து பாருங்க, 1969 இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னாச்சு அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் தான் மிஸ்டர் எம் ஹிதயதுல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். ஓகேவா? 1969 ஹிதயதுல்லா குடியரசுத் தலைவராக, ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவராக உயர்ந்தவர் தான் யார், ஹிதயதுல்லா அவர்கள். ஓகே, ஹிதயதுல்லா. அடுத்து பாருங்க, இவர் எப்படி ரிமூவ் பண்ணலாம், துணை குடியரசுத் தலைவர் எப்படி பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க, அதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. மக்களவையுடைய ஒப்புதல் மூலம் மாநிலங்களவையில் பெரும்பான்மையாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலமாக இவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். எதுக்காக மக்களவையில் ஒப்புதல் வாங்கிட்டு மாநிலங்களவை பெரும்பான்மையை நிறைவேற்றுறாங்க அப்படின்னா, ஏன்னா இவர் யாரு தலைவர், மாநிலங்களவை தானே தலைவர், அதனால் அங்கே நிறைவேற்றுறாங்க. ஓகேவா? அவ்வளோ ஒன் பை ஒன் ஒரு லிங்க்ல தான் இருக்கும். மாநிலங்களவையுடைய பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்க முடியும். ஓகேவா? மக்களவையில் ஒப்புதல் வாங்கியிருக்கணும், மாநிலங்களவையில் வந்து நிறைவேற்றணும். ஓகேவா? சரி, இந்த தீர்மானம் ஒரே அடியாக ஒரே நாளை கொண்டு வந்துடலாமா, இன்னைக்கு முடிவெடுக்கிறாங்க நாளைக்கு கொண்டு வந்துடலாமா, அப்படி முடியாது. என்ன பண்ணியிருக்கணும், அந்த துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு 14 நாளுக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கணும். ஓகே, இத்தகைய தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும். ஓகேவா? தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யாரு, தற்பொழுது ஜெகதீப் தன்கர் அவர்கள், மிஸ்டர் அல்லது மாண்புமிகு அல்லது மதிப்பிற்குரிய ஜெகதீப்
தன்கர் அவர்கள். ஓகேவா, இவர் தான் தற்பொழுது துணை குடியரசுத் தலைவர் இருக்காரு, ஜெகதீப் தன்கர் அவர்கள். ஓகேவா, குடியரசு தலைவர் நேத்தே பாதாஜி, மதிப்பிற்குரிய திரௌபதி முர்மு அம்மையார் அவர்கள், இங்கே துணை குடியரசுத் தலைவராக ஜெகதீப் தன்கர் அவர்கள் இருக்காரு. ஓகேவா, ஜெகதீப் தன்கர், ஜெகதீப் தன்கர் அவர்கள். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, அவர் யார், வெங்கைய நாயுடு அவர்கள், மதிப்பிற்குரிய வெங்கைய நாயுடு அவர்கள். வெங்கைய நாயுடு ஆந்திராவை சேர்ந்தவர் தான் இவர், வெங்கைய நாயுடு அவர்கள். ஓகேவா, இவர் ரிட்டையர் ஆனதுனால அடுத்த அந்த பதவிக்கு ஆரம்பித்தார் ஜெகதீப் தன்கர் அவர்கள், துணை குடியரசுத் தலைவர் வந்திருக்காரு. ஓகே, தற்போது இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் நம்ம பார்த்துருக்கோம். சரி பாருங்க, ஒருத்தர் அவரை பதவி நீக்கம் செய்ய என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக அவருக்கு 14 நாளுக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கணும். ஓகேவா, அறிவிப்பை வழங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். அடுத்து பாருங்க அவருடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, துணை குடியரசுத் தலைவர் எதுக்கு தலைவராக செயல்பட இருக்குன்னு சொன்ன மாதிரி, மாநிலங்களவையோட தலைவராக இவர் தான் செயல்படும். ஓகே, மாநிலங்களவை தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் தான். அடுத்து பாருங்க, மாநிலங்களவையில் தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பது யார் முடிவு செய்கிறா, துணை குடியரசு தலைவர் தான் முடிவு செய்கிறார், ஏன்னா அதுக்கு தலைவர் அவர் தானே, அதனால. ஓகேவா, துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையோட தலைவராக செயல்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களவையில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, ஒரு கேள்வியை எழுப்புறாங்க, அதை அனுமதிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது யார் தான், துணை குடியரசுத் தலைவர் தான். ஓகேவா, அதே மாதிரி மக்களவையை பொறுத்தளவில் யாரு, சபாநாயகர். ஓகே, மக்களவையை பொறுத்தளவில் சபாநாயகர் தான் தலைவர், இங்கே வந்து துணை குடியரசுத் தலைவர் தான் தலைவர் மாநிலங்களவைக்கு. அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவர் உடல்நலக்குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போது அல்லது நாட்டில் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக எவ்வளோ நாள், 6 மாதம். இந்த கொஸ்டின் கேட்பாங்க, எத்தனை மாதம், 6 மாத காலத்திற்கு அவருடைய பணிகளை கவனிப்பார். ஓகே, ஏற்கனவே சொல்லிட்டது 6 மாதத்துக்கு அவருடைய பணிகளை இவர் பண்ணுவார். ஓகேவா, சரி அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான ஆள் பிரதமர், பிரதம அமைச்சர், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் பிரதமர். சரி, பிரதமரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னா, ஆர்டிகல் நம்பர் 74(1) வந்து, குடியரசுத் தலைவருக்கு உதவி செய்கிறதுக்காக அவருக்கு அறிவுரை வழங்க பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 74(1)ங்க, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 74(1), குடியரசுத் தலைவருக்கு உதவி செய்கிறதுக்கு, அவருக்கு அறிவுரை வழங்குறதுக்கு. ஓகேவா, எப்படி போயிட்டு இருக்குது, திட்டங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றது யாரு, பிரதமர் தான் சொல்லணும். அந்த பிரதமர் எங்கிருந்து டேட்டாவை எடுத்து சொல்வாரு, அமைச்சரவை குழுட்டிருந்து எடுத்து சொல்வார். ஓகேவா, அதனாலதான் பிரதமர் என்ன சொல்லுவாங்கன்னா, அமைச்சரவை குழுவுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இடையில் பாலமாக செயல்படுகிறார்னே சொல்லுவாங்க. ஓகேவா, குடியரசுத் தலைவர் அமைச்சரவை குழுக்கும் இடையில யார் பாலம், பிரதமர் தான் பாலம். ஓகேவா, பிரைம் மினிஸ்டர். அடுத்து பாருங்க, இந்தியாவில் பிரதம அமைச்சர் பதவியானது எந்த மாடல்னு சொல்லி கேட்பாங்க, வெஸ்ட் மினிஸ்டர் மாடல்னு பேர். ஓகே, எந்த மாடல், வெஸ்ட் மினிஸ்டர் மாடல், அரசியலமைப்பு ஜனநாயகமுறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, வெஸ்ட் மினிஸ்டர் மாடல்னு பேர். ஓகேவா, இந்த வெஸ்ட் மினிஸ்டர் அப்படிங்கிற பேர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, இங்கிலாந்துடைய நாடாளுமன்றம் இருக்குல்லங்க, அந்த நாடாளுமன்றத்துடைய அந்த அரண்மனைக்கு பேர் வந்து வெஸ்ட் மினிஸ்டர் அரண்மனைன்னு பேருங்க. இங்கிலாந்துடைய நாடாளுமன்றம் இருக்குல்ல, அங்கே ஒரு அரண்மனை இருக்குது, அந்த அரண்மனை பேர் வெஸ்ட் மினிஸ்டர் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அதனால் நம்மளுடைய நாடாளுமன்ற முறை வந்து எப்படின்னு சொல்லி சொல்கிறோம், வெஸ்ட் மினிஸ்டர் முறை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இங்கிலாந்து நாடாளுமன்றம் வெஸ்ட் மினிஸ்டர் அரண்மனையில் தான் இருக்குது. ஓகேவா, இங்கிலாந்துடைய பார்லிமெண்ட் இருக்குல்ல, ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து வெஸ்ட் மினிஸ்டர் அரண்மையில் இருக்குது. அதை நம்ம பின்பற்றதுனால நமக்கு வந்து வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, அங்கே கூட ரிஷி சுனக் அவர்கள் இருக்காங்களே, மதிப்பிற்குரிய ரிஷி சுனக் அவர்கள் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர், பிரதமராக இருக்கார். அடுத்து பாருங்கள், மக்களவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவர் தான் யார், பிரதமர். நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேவா, மக்களவை இருக்குது, மக்களவையில் லோக்சபா, மக்களவைனது லோக்சபா. ஓகேவா, லோக்சபா. இப்போ லோக்சபா இருக்குது, மக்களவையுடைய பெரும்பான்மை, அந்த பெரும்பான்மையாக உறுப்பினர்களை கொண்ட அந்த கட்சியுடைய தலைவர் தான் யாரு, இந்த பிரதமர். ஓகேவா, இப்போ தற்பொழுது யார் இருக்கா, பாரதிய ஜனதா பார்ட்டி இருக்கு கரெக்டா, பாரதிய பாஜக இருக்கா, பாரதிய ஜனதா கட்சி இருக்கு கரெக்டா. அப்போ இவங்க எலெக்ஷன்ல வின் பண்ணி அதிகப்படியான ஓட்டு வாங்கி உறுப்பினர்களை அதிக அளவுல கொண்ட ஒரு கட்சி அப்படிங்கிறதுனால இந்த கட்சியை சேர்ந்த ஒரு நபர் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் தான் யாரு, மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள். ஓகேவா, மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள். இப்போ புரியுதா என்ன சொல்றாங்க அப்படின்னு, ஒரு பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சியுடைய தலைவர் தான் யாரு, பிரதம அமைச்சர். யாரு, எந்த சபையில, லோக்சபால, மக்களவையில. ஓகே, அவர் தான் பிரதம அமைச்சர்னு சொல்றோம். அவர் யாரை நியமனம் பண்றா, குடியரசுத் தலைவர் நியமனம் பண்றாரு. ஓகே, தேர்ந்தெடுக்கிறாங்க ரைட், இவர் தான் பிரதமர்னு சொல்லிட்டு அந்த கட்சி தேர்ந்தெடுத்துருது. யாரை நியமனம் பண்றாரு, குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்றாரு. ஓகேவா, ஒவ்வொரு அமைச்சரையும் கூட யார் தான் நியமனம் பண்ணுவான், குடியரசுத் தலைவர் தான், தேர்ந்தெடுத்து வைக்கிறது தான் பிரதம அமைச்சர். அடுத்து பாருங்க, மக்களவையில எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை பலம் இல்லை எனில், ஓகேவா, எல்லாமே ஒரு தொங்கு சட்டசபையா அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
அங்கே வந்து தொங்கு நாடாளுமன்றம் அல்லது தொங்கு பாராளுமன்றம் எல்லாம் ஒன்று சட்டமன்றம் மத்திய சட்டமன்றம் தானே, ஒரு தொங்கு சட்டசபைன்னு சொல்லுவாங்க. அவனும் ஆட்சி, அவங்களும் ஆட்சி அமைக்க முடியல, இவங்களும் ஆட்சி அமைக்க முடியல, இன்னொரு கட்சி இருக்குது அவங்களாலே ஆட்சி அமைக்க முடியல. அந்த ஆட்சி அமைக்க தேவையான அளவுக்கு சீட்டு இல்லை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எந்த கட்சி அமைச்சரவை அமைக்க முடியுமோ அந்த கட்சியுடைய தலைவரை அவர் அழைப்பார். ஓகேவா? ஏதாவது ஒரு கூட்டணி மூலமா அவங்க உள்ள வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார். கூட்டணி மூலம் உள்ள வரும்போது பலம் அதே இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஏதாவது ஒரு தொங்கு சட்டசபை அமைப்பது, ஏதாவது ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சு அந்த மாதிரி ஆட்சி அமைக்கிறது. ஓகேவா? அந்த கட்சியோட தலைவரை சந்திச்சு அரசு அமைக்கிறதுக்கு அந்த அறிக்கையை வந்து சொல்லுவார். ஓகே, அரசு அமைக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுவார். ஓகேவா? இது வந்து குடியரசுத் தலைவருடைய பணி. அடுத்து பாருங்க, அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு என்னது பொறுப்புடையவர்கள். அமைச்சர்களை பொறுத்தளவுல தனிப்பட்ட முறையிலும் அவங்க பொறுப்பு வகிக்கிறாங்க, அது மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு என்ன செய்யறாங்க, அவங்க பொறுப்புடையவர்களா இருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, இவருடைய செயல்பாடுகள் கடமைகள்ல பாருங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 78 பிரதம அமைச்சரின் கடமையை பத்தி சொல்லுது. ஓகே, பிரதம அமைச்சருடைய கடமையை பத்தி, அவருடைய டியூட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஆர்டிகல் வந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 78ங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 78. ஓகே, தன் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி, நிகழ்ச்சி நிரல், அதாவது அஜெண்டா, ஓகே, குறித்து முடிவு செய்வது பிரதம அமைச்சருடைய செயல்பாடு, அவருடைய கடமை. நம்ம அவர் பிரதமராக இருக்காரு, அவர் தலைமை வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பு. அப்புறம் அமைச்சரவை கூட்டம் கூடுது இல்லையா, இன்று அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் கூடுகிறது அப்படிலாம் நியூஸ் எல்லாம் கூட நீங்க கேள்விப்படுறீங்க இல்லையா. அந்த அமைச்சரவை கூட்டத்தை கூட்டக்கூடிய அந்த அந்த கூட்டக்கூடிய அந்த தேதி என்னைக்கு நடக்க போகுது, எந்த டைமு, அந்த அமைச்சரவை கூட்டத்துடைய அஜெண்டா என்ன, அஜெண்டா என்ன, எதை பத்தி விவாதிக்க போறோம். ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ துருக்கி அப்புறம் சாரி உக்ரைன் அப்புறம் ரஷ்யாவுக்கடையில் போர் நடந்துச்சு இல்லையா, அந்த டைம்ல இந்தியர்கள்ல நிறைய பேர் அங்கே மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அவங்கள எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது அமைச்சரவை கூட்டத்தை உடனே கூட்டுறது. ஓகேவா? அப்போ அந்த அந்த நிகழ்ச்சியை பொறுத்தல அஜெண்டா என்னது, துருக்கி சாரி உக்ரைன் ரஷ்யா போர்ல எப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்கள், இந்திய மக்களை எப்படி இந்தியா கொண்டு வர்றது, இதுதான் அஜெண்டா. ஓகே, இதை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்றது யாரு, பிரதம அமைச்சர், அதாவது பிரைம் மினிஸ்டர். அடுத்து பாருங்க, கேபினட் அமைச்சரவை கூட்டம் நடைபெறாத பொழுது பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்கள் இருவர் அல்லது மூவரை இயல்பாக கலந்து ஆலோசிக்கலாம். ஓகேவா? கேபினட் அமைச்சரவை கூட்டம் நடக்கல, அப்ப என்ன பண்ணலாம் பிரதமர், அவருடைய மூத்த சகாக்கள்னு சொல்லிட்டு நெருங்கியவர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ரெண்டு பேரும் மூன்று பேரும் அவங்கள அவங்க கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவார் இல்லையா, அதுவும் அதுவும் இவருடைய கடமையில இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, நடுவரசு, அதை மத்திய அரசு நடுவரசின் விவகாரங்கள் மற்றும் சட்டத்திற்கான முன்மொழிவுகள் போன்ற அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருடன் விவாதிக்கக்கூடியவர் யாரு, பிரதம அமைச்சர். ஓகேவா? குடியரசுத் தலைவர் விவாதிக்கக்கூடியவர் யாரு, பிரதம அமைச்சர். அதனாலதான் ரொம்ப பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதாவது உண்மையான அதிகாரம் படைத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டா பிரதம அமைச்சர் தான், உண்மையான அதிகாரம் இவற்றதா இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, பிரதம அமைச்சர் என்பவர் குடியரசுத் தலைவருக்கும், இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே என்னவாக செயல்படுகிறார், பாலமாக செயல்படுகிறார். த பிரைம் மினிஸ்டர் ஆக்ட் அஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் பிரசிடென்ட் அண்ட் த கேபினட். ஓகே, பிரசிடென்ட்டுக்கும் கேபினட்டுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகக்கூடியது யாரு, பிரைம் மினிஸ்டர். ஓகே, அடுத்து பாருங்க, சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அணிசேர நாடுகளுடைய உச்சி மாநாடு, சார்க்கு மாநாடு, அப்புறம் பிரிக்ஸ், சார்க்கோட சேர்த்து நீங்க பிரிக்ஸையும் சேர்த்துக்கலாம். ஓகேவா? பிரிக்ஸ், சார்க்கோட சேர்த்து பிரிக்ஸ், இந்த மாதிரி மாநாடுகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாநாடுகள் நடந்துச்சுன்னா அதை அந்த மாநாட்டில் இந்தியா சார்பாக ஒரு பிரதிநிதியாக கலந்துக்கிடக்கூடியவர் யார் தான், பிரதமர் தான். ஓகேவா? பிரைம் மினிஸ்டர் தான் கலந்துக்கிடுவார். ஓகே, சார்க் மாநாடு இந்தோனேஷியாவில் எங்கேயே நடக்குது, இல்லை பிரிக்ஸ் மாநாடு சவுத் ஆஃப்ரிக்காவில் எங்கேயே நடக்குது. ஓகேவா? இல்லை எங்கேயாவது சீனாவில் நடக்குது. இந்த மாதிரி நடக்கும்போது அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிடுவார். எப்படி கலந்துக்கிடுவார், இந்தியா சார்பாக ஒரு பிரதிநிதி. ஓகேவா? யார் தான் கலந்துக்கிடுவா, பிரைம் மினிஸ்டர் தான் கலந்துக்கிடுவார். ஓகேவா? அந்த இடத்துல போய் கலந்துக்கிடுறது பிரதமர் தான் கலந்துக்கிடுவார். ஓகே, அடுத்து பாருங்கள், அமைச்சரவை குழுவை பொறுத்தளவில் அமைச்சரவை குழுவில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அமைச்சரவை குழுவில் யாரெல்லாம் என்னென்ன குழுக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அப்போ பிரைம் மினிஸ்டருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அப்போ இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்த்துருக்கிறது துணை குடியரசுத் தலைவரும் பிரதம அமைச்சரையும் பற்றி பார்த்துருக்கோம். பிரதம அமைச்சர்னா ஒரே ஒரு கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னது, ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்திருக்கணும். அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்தால் தான் பிரதமர். மற்றபடி ஜனாதிபதி தான். அதுக்கு நிறையா கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து குடியரசுத் தலைவர் தான் இருக்கும். ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்துச்சுன்னா யார் அடிக்கணும், நீங்கள் பிரைம் மினிஸ்டர் அடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் குடியரசுத் தலைவருக்கு எப்படி வந்திருக்கும், ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அதே இது இங்கே பிரதமருக்கு உண்மையான அதிகாரம் படைத்தவர் அப்படின்னா யார் தான், பிரதமர் தான். உண்மையான அதிகாரம் படைத்தவர் யார், பிரதமர். அது மட்டும் இல்லாமல் அந்த சார்க் மாநாடு, பிரிக்ஸ் மாநாடு, இந்த மாதிரி காமன்வெல்த் மாநாடுலாம் நடந்துச்சுன்னா இந்தியா சார்பாக பிரதிநிதியாக கலந்துக்கிடக்கூடியவர் யாருன்னா பிரதமர்.
அதே மாதிரி ஒரு நாடு இன்னொரு ஒரு நாட்டுக்கு இடையே ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இடையேயான ஏதாவது ஒரு திட்டங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது யாருடைய பெயரால் அந்த திட்டம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் குழப்பிடக்கூடாது. ஓகேவா, ரொம்ப கவனமா இருக்கணும். குடியரசுத் தலைவரை பொறுத்தளவுல ஒரு திட்டங்கள் ஏதாவது கையெழுத்தாச்சுன்னா அவருடைய பெயர்ல கையெழுத்தாகும். பிரதமரை பொறுத்தளவுல ஒரு நாட்டில் ஒரு நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் பிரதிநிதியாக கலந்து கொள்ளக்கூடியவர் பிரதமர் தான். துணை குடியரசு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு மாநிலங்களவைக்கு தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டால் யார் அடிக்கணும், துணை குடியரசுத் தலைவர் அடிக்கணும். ஓகேவா. சரி நண்பர்களே, பேலன்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.